கொள்ளிடம் பாலத்துல 50க்கும் மேற்பட்ட முதலைகள் இருக்கு. வருஷம் வருஷம் பாசனத்துக்கு தண்ணி திறக்கும்போது ஆற்றங்கரையோர கிராம நீர்நிலைகள்ல தங்கி ஆற்றில் இறங்கும் பொதுமக்கள் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளோட சேதமாகிற நிலையில நேற்றிரவு பாதசாரிகள் நடந்து செல்லும் வழியில முதலை இருந்திருக்கு. இதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் முதலையை உயிரோடு பிடிச்சு கொள்ளிடம் ஆற்றில விட்டுருக்காங்க. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே நேற்று இரவு நேரத்துல தேயிலை தோட்டம் வழியா வெளியேறிய சிறுத்தை புலி ஒண்ணு நாயை வேட்டையாடுவதற்காக ஒரு தனியார் பங்களாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அப்போ எதிர்பாராத விதமா சிறுத்தை புலி கிணற்றுல விழுந்திருக்கு. இந்த நிலையில கிணற்றுல இருந்து சிறுத்தை புலி உரம்புற சட்டத்தை கேட்டு பொதுமக்கள் உடனே வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சு கால்நடை மருத்துவ குழு உதவியோட சிறுத்தை புலியை மீட்கும் முயற்சியில வனத்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை பாதிப்புகளை குறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறாரு. இதை தொடர்ந்து அரங்கமங்கலம் ஊராட்சி மாரதி நகர்ல மழையால வீடுகள் இடிஞ்சு சேதமடைந்தவர்கள் கால்நடை இறப்பு மற்றும் இலவச வீட்டு மழை பட்டான மொத்தம் 23 பயனாளிகளுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறாரு. குமரி மாவட்டத்தில் பெய்தோறும் தொடர் கனமழையால அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து அணையோட பாதுகாப்பு கருதி உபரிநீர் திறந்துவிடப்பட்டிருக்கு. மேலும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில 3வது நாளா வெள்ளப்பரப்பு ஏற்பட்டு தண்ணீர் காற்றாற்று வெள்ளமா மாறி நீச்சல் குளம் நடைபாதைன்னு அனைத்தையும் ஆக்கிரமிச்சதோட தாமிரபரணி கோதையாறு பரளையாறுன்னு அனைத்து நீர்நிலைகளையும் வெள்ளப்பரப்பு ஏற்பட்டு ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் பிறந்தநாள் மற்றும் அரியணை ஏறிய ஐப்பசி சதய நட்சத்திரம் ஆண்டுதோறும் சதய விழாவாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டு 1036வது சதய விழாவை முன்னிட்டு திருவீதி உலா நடைபெற்று ராஜராஜ சோழனின் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. 2 நாள் விழாவாக கொண்டாடப்படும் இந்த சதய விழா இந்த ஆண்டு கொரோனா காரணமாக 1 நாள் மட்டுமே நடைபெற்றிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டாரத்தில் பாலாறு மற்றும் செய்யாறு வடிநில பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையால அணைகள் மற்றும் ஏரிகள் நிரம்பி உபரி நீர் இவ்வாறுகளில் திருப்பி விடப்பட்டிருக்கு. காவேரி பாக்கம் பாலாற்றில் 12301 கன அடி வெள்ள உபரி நீரும் செய்யாற்றில் 10153 கன அடி வெள்ள உபரி நீரும் திறந்துவிடப்பட்டிருக்கு. இதனால இவ்வாற்றங்கரையோரம் உள்ள பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கு. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.